ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இந்த வீடியோவில் உங்களுக்கு கிறிஸ்பியான சிக்கன் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். இந்த சிக்கனை நம்ம மூணு விதமான லேயரில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். ஸோ செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. 1 முட்டை, 1/8 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். 1 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ், இதுவும் ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 எலுமிச்சைப்பழம், 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ், உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, அப்புறம் எண்ணெய் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ சிக்கனில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சிக்கனில் இதை மட்டும்தான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா 3 கோட்டிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங்காக நான் பிரெட் க்ரம்ஸில் இந்த கார்லிக் பவுடரை சேர்த்துட்டு மிக்சட் ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 எலுமிச்சைப்பழத்தோட தோலை நல்லா சின்னதாக துருவி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு நல்ல பஞ்ச் இருக்கும் இந்த டிஷ் சாப்பிடும்போது. உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2வது லேயருக்காக உருக்கி வச்சிருக்க வெண்ணெயில் 1/2 எலுமிச்சைப்பழ ஜூஸை புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது லேயருக்காக 1 முட்டையில் தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ எல்லா லேயர்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் சிக்கனில் வந்து உப்பு கண்டிப்பாக இருக்கும். சிக்கனில் உப்பு சேர்க்கலையேன்னு நினைக்காதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி கோட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரை பண்ணணுன்னு காட்டுறேன். ஸோ சிக்கன் பீசஸை உருக்கின வெண்ணெய் மிக்சரில் நல்லா சேர்த்து கலந்துக்க போகிறேன். இது வந்து இப்படி பண்ணுறதுனால ஜூஸியாகவே இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ட்ரை ஆகிடாது உங்களுக்கு சிக்கன் பீசஸ். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிரெட் தூள் இருக்குல்ல, அதில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டை கலவையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பிரெட் தூளில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இப்படி 2 முறை நம்ம கோட் பண்ணுறதுனால நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே அதே மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெட் தூளில், அதுக்கப்புறம் முட்டையில், அதுக்கப்புறம் திரும்பவும் பிரெட் தூளில், அவ்வளோதாங்க. எல்லாமே இப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஒரு ஜிப்லாக் பேக்கில் இல்லை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு திடீர்னு எப்பயாவது தேவை இல்லை கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா செய்யலாம். அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பிரெட் துகள்கள்லாம் எண்ணெயில் உங்களுக்கு படராது. இப்போ இந்த இதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணுங்கள். பேனை வந்து ஓவர் க்ரௌட் பண்ணிடாதீங்க, நிறைய சேர்த்துடாதீங்க ஒரே டைமில். அப்போ வந்து நிறைய சேர்த்திங்கன்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். நல்ல முறுமுறுன்னு கோல்டன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சுவையான கிறிஸ்பியான சிக்கன் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கிச்சனுக்குள்ளே ஓடி போய் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.